கதைக்கெல்லாம் வாங்க. இந்த வாரம் எபிசோடுக்கு கான்ஜூரிங் பேயை பற்றி பேசுறதுக்கு நம்மளை கூப்பிட்டானுங்க. இவங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க, நைட் டைம்ல தான் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு செட்டப் போறானு. ஏதோ பல்ப் இருக்குங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. அச்சி டே, ஏதாச்சும் சவுண்டு செட்டப் ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கிறீங்களா? உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா என்ன? டேய் என்னடா நீயும் பேச மாட்டேங்கிற, யாரா பேசிட்டு இருக்கிறது? அச்சி என்னடா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதாவது சவுண்டு கிட்ட வச்சிருக்கீங்களா? வச்சு ஏதாவது சொல்லுங்க, எனக்கு பயமா வேற இருக்குது. பேசிட்டா வேண்டாமா? ஏய் என்ன டே, இது யாரு? ஜி நீங்க அந்த அரண்மனை இப்போ வந்துட்டு ஹாலிவுட்டுக்கு மாறிட்டேன். ஹாலிவுட்டுக்கு மாறிட்டீங்களா? ஏய் அட பாவீங்களா, பெரியெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறீங்களா ரிவ்யூ பண்றதுக்கு? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எங்கு குருஜி சொல்லுங்க, நீங்க ஏன் வந்து அரண்மனையிலேருந்து காஞ்சூரிங்க்கு வந்துட்டீங்க? அரண்மனை வந்துட்டு கொஞ்சம் தூசு பிடிச்ச கிளம்பிச்சு. தூசு பிடிச்சதுக்கு அப்டேட்ல காஞ்சூரிங் தான் இருக்கு. காஞ்சூரிங் தான் இருக்கா? ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்துட்டு இப்படி தலையில்லா பர்பஸ்ல ஒரு ஆள் கூட இன்டர்வியூ பண்றேன், எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா ஜி, நீங்க பயத்துல உளர்றீங்க, தலை இருக்கு, உடம்பு தான் இல்லை. இல்ல இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, தலை இருக்கு, வேற இஸ் த உடம்பு? அதை வந்துட்டு காஞ்சிரி பார்ட் ஃபோருக்கு வாடகை கூட்டிருக்கேன். காஞ்சிரியும் போட்டு பார்த்து வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? ஐயோ சரி சரி, நல்லா இருக்கு. ஆ பார்த்துருக்காரு, நம்ம அரண்மனையிலேருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. இவர் கூட தான் சேர்ந்து இன்னைக்கு வந்து காஞ்சூரிங் த்ரீய வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். பேய்களை பற்றி சொல்றது நான் சொல்றத விட ஒரு பேயா இருக்க இவர்கிட்டயே கேட்போம். வாங்க ஆ சொல்லுங்க, காஞ்சூரிங் த்ரீயை பற்றி நீங்க பார்த்தீங்களா? காஞ்சூரிங் பார்த்தீங்களாவா? அது பேயா நடிச்சது நான் தாங்க. ஓ பேயா நடிச்சதே இவர் தான், சூப்பர் சூப்பர். ஆ சொல்லுங்க, இது என்னன்னா காஞ்சூரிங் த்ரீல வந்துட்டு 1 & 2 பார்த்துருப்பீங்க, அதுல வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா 1 & 2 வந்துட்டு ஒரு டெவில் அவர் வீட்டை பேஸ் பண்ணிருக்கும். இது வந்துட்டு வீட்லயே தான் இருப்பீங்க, வீட்லயே வந்து கேட்பீங்க. அதான் டைம் வந்துட்டு நாங்க காட்டுக்கு மாறிட்டோம். காட்டுக்கு போயிட்டீங்களா? ஏன் காட்டுல வெளிக்கிழிக்கு போறீங்களா? அப்படி போகும்போது அங்கேயே மாட்டிக்கிட்டோம், அப்படி செத்து போயிட்டோம். அடிச்சு அதனால அங்கேயே பேய மாறிட்டோம். ஓ ஜி, அதனாலதான் உங்க பாதி உடம்பு காட்டுது. ஆமா, ஓ அதே காட்டுலதான் இருக்கு. காட்டுல இருக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள எதிர்பாராம ஆட் பண்ணிருக்கோம். எதிர்பாராத விதமாக வந்து இவங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 & 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டெவில் வந்துட்டு டைரக்டா ஒரு இது மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்போம், இல்ல ஒருத்தருடைய உடம்புக்குள்ள போய் அட்டாக் பண்ற மாதிரி. பட் இதுல வந்துட்டு டெவில் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ற மாதிரி, ரூல் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த பார்ட் த்ரீ இருக்கும். பார்ட் த்ரீ, சொன்னதை சொல்லுவோம் கிளிப்பிள்ளை, கேட்டு செய்யுமாம் இந்த செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, அப்படிதானே? கடைசியில கோவப்பட வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே ட்ரைலர்ல வந்து பாத்தோம்னா ரத்த கலரியா வந்து ஒரு மனுஷன் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நான் தான் சொன்னேன், நான் டேரக்டா ஃபீல்ட் ஆகுனா மக்கள் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் இறக்கி விட்டுருக்கேன். எனக்கு பதிலாம் உங்களுக்கு பதிலா இறக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. பையன் கொஞ்சம் பேனிக்கா இருந்தா அப்படி நிறைய ரத்த வெள்ளத்துல இருந்தாரு. என்ன யாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க? பேய் இருக்குதா இல்லையாங்கறத வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா வந்து கடவுள் இருக்குங்கிறத நம்புற மாதிரியே பேய் இருக்கிறத நம்புற ஒரு காலம் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ஆக்கிரமிப்புக்காக வந்திருக்கீங்களா, எதுக்காக வந்திருக்கீங்க? எல்லாத்துக்காக தான், யாரையும் வந்துட்டு விட்டு வைக்க கூடாது, அதுதான் கொள்கை. எதுக்கு ஏன் அடிக்க இருப்பேன் இந்த மாதிரி? அது எங்க கம்பெனி தீம் மியூசிக் அப்படிதான் இருக்கும். கம்பெனி தீம் மியூசிக் பயமுடுத்துறாராம், பயமுடுத்துட்டு. சரி இருந்தாலுங்க, நம்ம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஓட்டுறதுக்குன்னே ஒரு வில்லியை கொண்டு வந்து வச்சிருக்கோமா இல்லையா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் கை வச்சா மட்டும்தான் அது தெரியும் இருக்காங்க. அது எப்படி அவங்க கை வச்சா மட்டும் அவங்களுக்கு தெரியும்? கை வைக்கிற இடம் அந்த மாதிரி மேல தலையில முண்டத்தை வச்சுட்டு என்ன சேர்த்து செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இவரும் வந்து இல்ல இல்ல, முதல்ல உங்களை செஞ்சாதான் செயல்பட்டு வரும், அடுத்த எபிசோடுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. இல்லைங்க, இவங்க தாங்க உண்மையிலேயே பேய் இருக்குங்கிறதுக்காகவே வந்து ஒரிஜினலா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. காஞ்சூரிங் த்ரீல உண்மையிலேயே வந்து பயமுறுத்துறாங்க. ஆனா சேம் அதே எஃபெக்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அந்த பயமாகட்டும், அடுத்த அந்த த்ரில்லிங் நம்ம வந்து சீட்டு முனையில வந்து பயந்து போய் போடுற ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பையனை வச்சு நல்லாவே பயமுறுத்திருக்காங்க. சின்ன பையனுக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிறத வந்து
இதில் நல்லாவே காமிச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஏங்க அந்த சின்ன பையன் அப்படி பாடுபடுத்துறீங்க? பெரிய பசங்க பாடுபடுத்த முடியாது, சின்ன பையன் தான் கடைசியில் பேய்க்கே இந்த நிலம் வந்துருக்கு. நான் நினச்சும் கூட பார்க்கல, பரவாயில்ல. இருந்தாலுமே நீங்கள் நல்லா பயமுடுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக யாருமே வந்து தியேட்டரில் பார்க்க சொல்லி நாங்கள் வலியுறுத்தோம். தியேட்டரில் பார்க்கறவங்க வந்து போட்டு தள்ளிடுவேன், பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, எங்கள் சேனலை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரியான பேய்களை வந்து நீங்க தினமும் பாக்கணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். தினமும் பாக்குறக்கா? தினமும் ஆமா, பேனிக் ஆகிக்க வேண்டாம். அதனால வந்து நாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பேய் தான், ஸோ நீங்க வந்து பயப்பட வேண்டியதுல கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆமா, ரெடியா இருக்கோம்.